यस्य वाग्भर्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமியினுடைய சங்கல்ப சூரியோதயத்தின் 5வது அங்கம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் போன வாரம் ஜனங்கள் எல்லோரும் எவ்வாறு கர்மாக்களை அனுஷ்டிக்கிறார்கள் என்பதை சுவாமி காண்பித்தபடி பார்த்தோம். அதில் ஒரு விஷயம் சொன்னோம், பரமுக்தவைக வபுஷா சந்தியா வினோதாவதி சாவித்ரி ஜனவாத ஜர்ஜரதம் சௌதம் நடப்பிராயிகம் பிராயிகம் என்பதெல்லாம் சொல்லி சொன்னார். சம்ஸ்காராக பரமுக்தவைக வபுஷா இந்த உபநயனம் விவாகம் முதலிய சம்ஸ்காரங்கள்லாம் பண்றதெல்லாம் வெறும் ஒரு குதூகலத்துக்காக ஒரு உற்சவத்துக்காக ஒரு தம்பத்துக்காக பண்ற ஒரு செயல்தானே தவிர உண்மையில அந்த சம்ஸ்காரம் எப்படி பண்ணணுமோ அதை பண்றதில்லை என்பதாக சொன்னார். அது இன்னைய தினத்திலையும் அதுதான் நடக்கிறது. ஒரு உபநயனத்துக்கு கூப்பிடுறோம்னாக்கா ஆபீஸ்ல இருக்கிறவ 500 பேரை சாதம் போறதுக்கோசரம் கூப்பிடுறா, ஒரு டம்பத்துக்கோசரம் கூப்பிடுறா. உபநயனத்துக்கு அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்றதுக்கு அத்தியனம் பண்ணவாளா இருந்துருக்கிறவா பிரம்மவித்துக்களா இருக்கிறவா வந்து ஆசீர்வாதம் பண்ணாக்க அந்த குழந்தைக்கு அத்தியன சம்பத்துன்றது ஏற்படும். அதை விட்டுட்டு எல்லாம் அதாவது ஜாத்தியந்தரம் மதாந்தரஸ்தம் எல்லாரையும் கூட்டு ஒரு தம்பத்துக்கோசரம் செய்யற காரியமாக இருந்துருக்கு என்றதெல்லாம் சொல்லி சொன்னார். இப்படி கங்கைக்கு யமுனைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்துல இருக்கிறவர்களை பத்தி சொல்லிட்டு தான் இருக்கிற இடத்துல இருக்கிறவர்களை பத்தியும் டம்பன் சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாரும் சித்தமான ஒரு விஷயம்தான். 10 காயத்ரி ஜபம் பண்றோம், அதுக்குள்ள 1000 டிஸ்ட்ராக்ஷன், எவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ஜபமே பண்றதில்ல பாத்துட்டு அது அடுத்த விஷயம். இவ்வளவு இந்த ஒரு 10 காயத்ரி கூட 2 நிமிஷம் ஆகுமா தெரியல. அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட நாம பொறுமை இல்லை, இதுல ஒரு கான்சென்ட்ரேட் பண்றதில்லை. அப்போ அந்த காயத்ரி பண்றதுன்றது எதுக்காக பண்றோம்? வெறும் தம்பார்த்தம் பண்றோம், நானும் சந்தியாவந்தனம் பண்றேன்னு சொல்லிக்கிறதுக்காக பண்றேன். இது எல்லாம் அந்த காலத்துல நடக்கிறது. இது டம்பனுடைய வார்த்தைன்னு சொல்லி சுவாமி சாதிக்கிறார், நான் அது வேதனையோட சாதிக்கிறார் இங்க. அதுதான் விஷயம். இப்படி லோகமே பிறரை ஏமாத்துறதுக்காகவே ஒரு செயலை செய்யற மாதிரி ஆயிடுச்சேன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் ஏமாத்து வேலை நடக்கிறதுன்றத மனசுல வர்ற ஒரு வேதனையோட சொல்றார். இது எதுவுமே வாண்டாமே நாம நன்னா பிரமாண்டத்துல சரண் இடத்துல சரணாகதி பண்ணி நாம பண்ண வேண்டிய காரியத்தை பிரமாணஸ்தானங்களை சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்க வாரங்கள் பிரகாரம் நாம பண்ணுமானா போருமே, இதை பண்ணாத இருக்குமேன்னு ரொம்ப வேதனையோட சொல்ற வார்த்தை. இது பரிகாசத்துக்காக சொல்ற வார்த்தைன்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது டம்பன் முகமாக அவனுடைய அட்டகாசம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன்னு சொல்லி சுவாமி சாய்க்கிற வார்த்தை இது. இது பார்த்த அங்க ஒவ்வொரு அத்தியனம் பண்றவா எப்படி அத்தியனம் பண்றவா, உபன்யாசம் பண்றவா எப்படி உபன்யாசம் பண்றா, எல்லாத்தையும் அப்படி அப்படியே சொல்றேன். இன்னைக்கு என்ன இருக்கோ அதை தான் சொல்றேன். இன்னைக்கு நாம சொல்றோம் அதாவது நம்ம குழந்தைகளை பார்க்கணும், இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஃபியூச்சர் எதிர்காலம் எப்படி அமையணுங்கிறத பத்தி நம்ம நினைக்கிறோம். எல்லாருக்கும் இருக்கிறது தான் இந்த குழந்தைகள்லாம் நல்லபடியா நல்ல
பெரிய சம்பன்னனாக நல்ல பாக்கியவான்களாக நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி நல்ல குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு அப்பா அம்மாவும் ஆசைப்படுற விஷயம்தான். அதுல யாருமே அதுல விதிவிலக்கே இல்லை. சரி, அப்போ இன்னைக்கு என்ன வாசிச்சாக்க என்ன படிப்பு படிச்சாக்க அவனுக்கு ஃபியூச்சர் இருக்கும். இதை ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணு. இதை யோசனை பண்ணச்சு நான் அந்த காலத்துல படிச்சுட்டு இருக்கச்சு, நான் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் வாசிச்சேன். அப்போ பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்க்கு எல்லாம் ஸ்கோப் இல்லைப்பா, பிகாமுக்கு தான் ஸ்கோப் இருக்குன்னுட்டு அங்கே பிகாமுக்கு ஏகப்பட்ட போட்டி. எனக்கு அந்த காமர்ஸ் குரூப்பில் இடம் கிடைக்கல. சரி, இப்போ அடுத்தது இந்த குரூப் நானும் அதை தான் ஆசைப்பட்டேன், முதல்ல காமர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், கிடைக்கல. அடுத்தது ஏதோ பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வாசிச்சிருக்கேன். கடைசியில் வேலைக்கு சிறச்சு பிகாம் படித்தவனும் ஒரே வேலைக்கு தான் பண்ணிருக்கேன். நான் வாசித்தவனும் நானும் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வாசித்தவனும் ஒரு வேலைக்கு தான் போனோம். ரெண்டு பேருமே தான் கிளார்க்காக தான் பக்கத்து பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கோம், உட்காந்துட்டோம். அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிச்சது இல்லை. ஆனால் ஜனங்களுடைய திருஷ்டியில் ஒரு மோகம் இருந்துருக்கு. இப்படி இன்னைய தினத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டோம்னாக்கா, அத்தியனம் பண்ணுறது ஒரு ப்ரொஃபஷன், வாத்தியாராக இருக்கிறது ஒரு ப்ரொஃபஷன், உபன்யாசம் பண்ணுறது ஒரு ப்ரொஃபஷன். இப்படி ஆயிடுச்சு. உபன்யாசம் பண்றதோ இல்ல அத்தியனம் பண்றதோ இது ஸ்வரூபம். நாலு பேருக்கு நாம நமக்கு தெரிஞ்சதை சொல்லி வைக்கிறோன்ற ஒரு புத்தி இல்லை. இப்ப என்ன என்ன பண்ணா வரும்? சரி, அதை பத்தி விசாரம் இல்லப்பா. இன்கம் டாக்ஸ் இல்லாதையே வாத்தியாரா இருந்தாருனாக்கா அவளுக்கு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் மாசம் ரொம்படி வருது. இன்னும் பெரிய வெட்டிக்காரன் இருந்தால் இன்னும் கூட நிறைய வருது. அவங்க கீழே 10 பேரை வச்சுட்டு அதுக்கு கமிஷன் வாங்கிட்டு பாராயணத்துக்கு கமிஷன் வாங்கிட்டு இப்படி எல்லாம் பண்ற மாதிரி ஆயிடுறது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ இது அத்தியனம் பண்ணச்சு என்னன்னு அத்தியனம் பண்றா? இவா எதுக்கு கூட்டாலும் பாராயணம் பண்றதுக்கு வரேன்னு சொல்றா. என்ன சொல்றோம், நாம சொல்ற இடம் சரியா இருக்கா, அந்த இடத்துல நாம பாராயணம் பண்ணலாமா, அதை பத்தி பாக்குறது இல்லை. அடுத்த விஷயம், என்னைக்கு சொன்னாலும் பாராயணத்துக்கு வரேன்னு சொல்லு. அப்ப மகாபிரதோஷமா இல்ல வெறும் நாளா இன்னைக்கு அத்தியனம் பண்ணலாமா கூடாதா, அதை பத்தி பாக்கறது இல்ல. இவாளுக்கு வேண்டியதெல்லாம் பணம் தான். இது கிளி மாதிரி இவா பண்றான்னு சொல்லி சொன்னான். இது எத்தனையோ கிளி இருக்கு. சுவாமி தேசிகன் தன்னையே ஒரு கிளி, அதாவது தன்னையே கிளியாக சுவாமி சாய்க்கிறார், கிளியாக சாய்க்கிச்சு. அப்புள்ளார் எனக்கு என்ன கத்துக்கிறாரோ அதுதான் நான் சொல்லணே தவிர நானா எதுவும் சொல்லலைன்னு சொல்ற வார்த்தை. அவர் தன்னை சொல்லிக்கிற கிளி வேற விஷயம். நான் இங்க இருக்கிற கிளிகள்லாம் எப்படி பண்றதுன்னா, கிளிக்கு சமய சந்தர்ப்பம்லாம் தெரியாது. யார் வந்தாலும் எப்போ வேணாலும் அதுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்தது மாத்திரம் தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைய தினத்துல இருந்துருக்கு. இந்த பிரதேசத்துல இந்த பிராந்தத்துல இருக்குன்றத சொன்னார். அதை நாம பார்த்தோம். ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வேதனை அளிக்கிற விஷயம்தான். நாம பார்த்தோம்னா பிறரை ஏமாத்துறோம்னு தோன்றது. அந்த சப்தங்கள்லாம் பார்க்கணும். இங்க அந்நதோ அவலோக்கியான இந்த பக்கத்துல வேதாத்தியனம் பண்ணாக்கா எல்லாரையும் நாம சொல்றோம். சொல்லச்சு வேதமே விதப்பேன் நித்யம் காலம் தந்திரிதா நஹ்யஸ்யாஹு பரம் தர்ம உபதர்மோன்ய வித்யதே. எல்லா சமயத்திலையும் வேதத்தையே ஜபம் பண்ண வேண்டியது. யதாகாலம் அதந்திரிதா அப்படின்னார், அங்கேயும் வார்த்தை சொல்லியிருக்கார். யதாகாலம் அது எந்த சமயத்துல எந்த இடத்துல வேதாத்தியனம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோ அந்த சமயத்துல அந்த இடங்கள்ல தான் அத்தியனம் பண்ணணும். எனக்கு சில சமயங்கள்ல தோன்றது, இந்த ஸ்கைப்பில் காலக்ஷேபம் சொல்கிறோம், வந்து உபன்யாசம் கேட்குறோம். உபன்யாசத்தை கூட பரவாயில்ல, காலக்ஷேபன்றது ஸ்கைப்பில் சொல்கிறதுன்னு வரச்சே ஸ்கைப்லேயோ ஃபோன்லேயோ இந்த மாதிரி காலக்ஷேபம் சொல்கிறோம்.
சொல்லுக்கு எதிர்பக்கத்துல இருக்கிறவா, அவ என்ன சொரூபத்தோட இருந்துட்டு இருக்காளா, அவ காலில் செருப்பு போட்டுக்காது இருந்துட்டு இருக்காளா, திரமணிட்டு இருக்காளா, மினிமம் குறைஞ்சபட்சம் அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு சுரூபத்தோட அவ இருக்காளா இல்லையான்றதே கூட நமக்கு தெரியறதில்லை. அப்படியே நம்ம காலக்ஷேபம் சொன்னோம்னாக்க, இப்படி ஒரு காலக்ஷேபம் சொல்றதுனால அவளுக்கு எதனா பிரயோஜனம் ஏற்படுமா, இல்லை நமக்கு தான் எதனா பிரயோஜனம் ஏற்படுமா என்றெல்லாம் சந்தேகம் வருது. ஆகையால இந்த காலக்ஷேபம் கேட்கிறவா அவ கூடிய வரைக்கும் அந்த சத்விஷயத்தை கேட்கணுன்ற ஆசை இருக்கு, அதுக்கு உண்டான சுரூபத்தோட இருந்துட்டு கேட்கணுன்றது தான் என்னுடைய பிரார்த்தனை. அப்படி இல்லாத பண்ணாங்கனாக்க அவளுக்கும் பலன் இல்லை, சொல்றவளுக்கும் அது பலன் இல்லாத வீணா போயிடும், அதுதான் தம்பமாயிடும். இது தம்பத்தினுடைய காரியமா இருக்கு. இங்க சொல்ற ஒரு பக்கத்துல வேதாத்தியனம் பண்றது காலம் எந்த காலத்துல சொல்றதுன்றது இல்லாத சொன்னோம்னாக்க அது வீணா போயிடும். சரி, இன்னொரு பக்கம் அன்னியதோ அவலோக்கிய இன்னொரு பக்கத்தை பாக்குறானோ, ஏதே சித்ராத்வித முக்த புருஷ சன்னிபாக புராண மடபித்தி கோணம் ஆசிரித்த ஜோஷம் ஆசத்தே என்று சொல்லி சொல்றாரு. ஏதே இன்னொரு சில பேர்லாம் இருந்துருக்க, அதாவது சிஷ்யாளுக்காக இவா சொல்லி கொடுக்குறா, ஆனா சிஷ்யால் படிக்கிறது. எத்தனை பேர் இப்படி இந்த காலக்ஷேபத்தை கேட்கிறா, அந்த காலக்ஷேபத்தை கேட்டு புருஷார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவா எத்தனை பேர் இருந்திருக்கா தெரியல. எத்தனை எல்லாம் பாதி பேர் தம்பத்துக்காக கேட்கிறவளாக இருந்திருக்கா. இதெல்லாம் நாம சொன்னோம்னாக்க இந்த உபன்யாசத்தை கேட்கிறவாளே குறைஞ்சு போயிடுவாளோ என்னமோ ஒரு சந்தேகம் வருது. நாம யூடியூப்ல போட்ட உடனே பாக்குறது எத்தனை வியூ வந்திருக்குன்னு பாக்குறது, இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். இத்தனை வியூ வந்திருக்குன்னு சொன்ன உடனே ஓகே இவ்வளவு பேர் பார்த்திருக்காளோக்கலாம், ஆகையில நம்ம உபன்யாசத்தை இத்தனை பேர் கேட்டு ரசிச்சிருக்கா, ஆகையில ஒரு சந்தோஷம் வருதுன்னு. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வியூ இல்லாட்டா கூட ஒரு 100 பேரானா கேட்டா கூட அந்த உபன்யாசத்தை கேட்டோம்னா நம்மளுடைய பரிசிரமத்துக்கு ஒரு பலம் ஏற்படுறதுன்னு நினைக்கிறோம் நாம. ஆனா இப்படி ஸ்வரூபம் இல்லாத கேட்கிறவாளா இருந்தாள்னாக்க அவளுக்கு என்ன லாபம் வரப்போறது, நமக்கு என்ன லாபம் வரப்போறது, இது அடுத்த கேள்வி வருது. இதெல்லாம் பட்டந்தி சுத்த வேஷாக பிரம்ம பட்டந்தி சுத்த வேஷாக ஒன்றெல்லாம் சொல்ற, இது தகுமா தகாதான்னு விசாரம் இல்லாமல் வாச்சுங்க சிந்தித்து. இதுல அடுத்த விஷயத்த பாக்குற, இந்த யாரால இந்த மாதிரி எல்லாம் அத்தியனம் பண்ணியோ ராமாயணம் வாசியோ புராணங்களை சொல்லியோ பணம் சம்பாதிக்க முடியாதவளா இருந்துட்டு இருக்காள், அவர்கள்லாம் ஒரு பிராச்சீனமான ஒரு மடத்துல போய் ஓரமா உக்காண்டு பாடம் உட்காந்துட்டு அவளுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குமா, எப்படி வழி இருக்குன்னு சொல்ற. ஏதே சித்ராத்வித முக்த புருஷ சன்னிபாக அங்க உட்காந்துருக்கவாள்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு எழுது சித்திரம் போல் இருப்பார்கள்னு சொல்றது. அண்ணன் குழல் கூட ஊதின போதுன்னு அண்ணன் வேணுகானம் பண்றான், பண்ணச்சே அங்க இருக்கிற காட்டுல இருக்கிற பிராணிகள்லாம் அப்படியே வந்து அதை கேட்டு இருக்குமா, அதுக்கு ஒரு சலனமே இருக்காதாம், ஒரு அசைவில்லாத அப்படி கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்கறது. அந்த கேட்கிற அந்த பிராணிகள்லாம் சித்திரத்துல எழுதின மாதிரி இருக்கும் என்பதாக ஆழ்வார் அனுசந்தானம் பண்ற. இங்க சொல்ற பிறரை ஏமாத்துறதுக்காக தபஸ்விகள் மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்கிறவா இவ, சிவைகுண்டத்துல இருந்துட்டு இருக்கிற முக்தாள், எல்லா கர்மபந்தத்தையும் விட்டுட்டு, அதாவது
லௌகிகமான விஷயங்கள்ல ஆசையெல்லாம் விட்டுட்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதே பரம புருஷார்த்தம் என்கிற எண்ணத்தோடு இருந்திருக்கிற முக்தர்கள் மாதிரி அவளே தானோ என்னமோன்னு நினைக்கிற மாதிரி அங்க சில பேர் பிராச்சீனமான மடங்கள்ல உட்காந்துட்டு இருப்பாளாம். சித்ர பித முக்த புருஷ சந்நிபாக புராண மடபித்தி கோணம் ஆசிரித்திய ஜோஷ மாசத்தே, ஒரு பிராச்சீனமான மடங்கள், அந்த மடங்களுடைய மூல மூலையில அந்தந்த மூலையில பிரதட்சணத்துல வந்தமான ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொருத்தரும் உட்காந்துட்டு இருப்பாளாம். ஜோஷ மாசத்தை ரொம்ப மௌனமா இருந்துட்டு இருப்பாளாம், எதுவும் பேசவே மாட்டாளாம். இப்படி அவ உட்காந்துட்டு இருக்காளாம். இது அத்தியனம் பண்ணாதவா புராண பட்டணங்களை பண்ணலாமோ இல்லையா? பிராச்சீனமான புராணங்களை பட்டணம் பண்ணலாம், ராமாயணம் சேவிக்கலாம், விஷ்ணு புராணம் சேவிக்கலாம், பாகவதம் சேவிக்கலாம், இப்படி எதனா பண்ணிட்டு இருக்கலாம்னுட்டு அவ ஒரு மௌன நியமத்தை ஆசிரியச்சுங்க உட்காந்துட்டு இருக்காளாம். ஆனா அவர்களும் பணத்துக்காக தான் அங்க இருக்கா. அப்படின்னா சூக்ஷம் நிர்வர்ணிய விகசிய உத்து பாக்குறாங்க, அந்த உத்து அவளை உத்து பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறானா, யார் இது டம்பம் பண்ற அட்டகாசம் தானே இது, இது தர்ப்பனுடைய அட்டகாசம் தானே இது. ஆகையால இவன் சொல்றான், அஹஹ அமி தீர்க்கதர தர்ப்பமூல பூரித அங்குலி விவரேண தட்சிணகரேண நாசிகாம் கவலையந்தகா பிராணசம்சயேனாபி பிராணசம்யமனம் அபிநயந்தி. இவெல்லாம் கையில ஒரு பெருசா ஒரு பவித்திரம், நீளமா பவித்திரம் போட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் தர்ப்பத்துக்கெல்லாம் இவ்வளவு நீளம் தான் இருக்கணும், இந்த காரியத்துக்கு இப்படிப்பட்ட தர்ப்பங்களை தான் உபயோகப்படுத்தணும்லாம் விதி இருக்கு. இது பிறரை ஏமாத்துறதுக்காக பண்ற காரியம், சொத்தக தனக்காக பண்ற காரியம் இல்லை. இவா பிராணாயாமம் பண்றாளாம், பிராணாயாமம் பண்றதுக்கு கையில பவித்திரம் போட்டுண்டு இருக்கா, பவித்திரம் போட்டுண்டு மூக்க கிட்டியா பிடிச்சுக்கிறா. இந்த கிட்டியா பிடிச்சிட்டாங்கனாக்கா இவளுக்கு பிராணமே இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகமா இருக்கும், அப்படி மூச்சை அடக்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்காளாம். பிராண சம்சயேனாப்பி பிராண சங்கமனம் அபிநயந்தின், பிராண சங்கமனம், இந்த பிராணம்னாக்க இந்த இடத்துல காத்து, காத்த சங்கமனம் பண்றது அதை அடக்கிறது இதுதானே பிராணாயாமம்ன்றது. சங்கமனம் அபிநயந்தினா உண்மையில அவ பண்ணல, யாரா பாக்குற மாதிரி தான் அப்படி கிட்டியா மூக்க பிடிச்சிட்டு மூச்சு விடாத நிரும்பாளம். இப்படி பார்த்துட்டாங்கனாக்க வெறும அந்த மூக்கில மேல மாத்திரம் வெறுமை பிடிச்சிட்டு இருப்பா, இத வந்து பிராணாயாமம் பண்ண மாட்டேன். இதெல்லாம் வாத்தியார் என்ன சொல்லுவா, ஓம் பூ பிராணாயாமம் அப்படின்னுவா, அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல இவளுக்கு சொல்றவாளுக்கு என்னன்னு தெரியல. பிராணாயாமம்னா என்ன பண்ணணும்னு வாத்தியார் மூக்க பிடிச்சுக்கோங்க அப்படின்னுவா, மூக்க ஒரு நிமிஷம் பிடிச்சுவா, இவர் ஓம் பூன்னு சொல்லுவார், முடிஞ்சு போயிடுச்சு. கிரமமா இந்த சப்த வியாகரத்தைய சொல்லி அதுக்கப்புறமா உண்டான மந்திரங்களை சொல்லி இது மூணு வாட்டி சொல்லி ரேச்சகம் பூரகம் அப்படின்றதெல்லாம் பிராணாயாமத்துல ஒரு கத்தி இருந்துருக்கு. ஒரு கட்டவரலால அமைக்கணும், இந்த கட்டவரலால ஒரு மூக்கை அமைக்கின்ட்டு நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற காத்து மொத்தத்தையும் முதல்ல வெளியில விட்டுடணும். வெளியில விட்ட பிற்பாடு மீதி இந்த ரெண்டு வரலால வந்து அந்த மூக்கை பிடிச்சுண்டு இன்னொரு கட்டவரலால அமைக்கின்ற மூக்கை நம்ம வெளியில அதை அந்த கட்டவரலை எடுத்துட்டு இந்த மூக்கால வெளியில இருக்கிற காத்த உள்ள இழுக்கணும். இது நல்லா உள்ள இழுத்த பிற்பாடு இந்த கட்டவரலாலையும் மீதி ரெண்டு வரலாலையும் மூக்கு அப்ப நல்லா மூடிக்கணும். இப்போ சங்கமனம் பண்ணணும், இப்போ அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற காத்த அடக்கணும். இதுதான் பிராணாயாமம் பண்றதுன்றது. இது வெறுமையான ரெண்டு விரலையும் கட்டவரலையும் நம்ம மூக்குல வச்சுக்கிறது இது பிராணாயாமம் இல்லை. இது எப்படி பிராணாயாமம் பண்ணோன்றது, இப்படி பிராணாயாமம் பண்ணமானாக்க இவா சொல்றதுக்கெல்லாம் தேக ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே சௌகரியம் இருக்கு. இது நம்ம பெரியவா சந்தியாவந்தனத்துல சொல்லி கொடுக்க பிராணாயாமத்தை சரியா பண்றதில்லை. அங்கேருந்து செலவு பண்ணிட்டு யோகா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு போய் அவங்க யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்குற பிராணாயாமத்தை நாம பண்றது, ஓ இது பண்ணாதான் உடம்புக்கு தேக ஆரோக்கியம் ஏற்படுறதுன்னு சொல்றது, இது காலத்தினுடைய ஒரு கோலம். வேற என்ன சொல்றது,
இவ பாக்குற பிராண சம்யமனம் அபிநயந்தி, இவெல்லாம் பிராண சம்யமனம் பண்றதாக, அதாவது மூச்சு காத்த அடக்கிறதாக அபிநயம் பண்றா என்பதாக சொல்வார். அபட்டு பணிதி பாவாது விப்ரதோ மௌன முத்ராம் அனிதர சரணத்வாது ஆதிருதான்யோன்யசங்காம் அகதி விஹித பிக்ஷா விருத்தய கேஜிதேதி சிரவிதத துரங்க பிரம்மச்சரியா மகாந்தா. வடக்கெல்லாம் மகந்துகள் மகந்துகள்னு சொல்லுவார். அங்கங்க இருக்கிற சாமியார் அது எல்லாருக்கும் இல்லை, அவள் எத்தனையோ பேர் நல்லவாள்லாம் இருந்துட்டு இருக்கா, ஒரு சில பேருக்காக சொல்லி சொல்ற. ஆனா எல்லாரும் சுவாமியினுடைய திருஷ்டி பார்த்து பார்த்தோம்னாக்கா, ஒரு கர்வத்தோடு இருக்கிறவா டம்பத்துக்கு ஆசைப்படுறவா தான், அப்படி இல்லாதவா ரொம்ப குறவா இருந்துட்டு இருக்கா. இந்த மகந்துகள்லாம் எப்படி இருக்குன்னா, அபட்டு பணிதி பாவாது விப்ரதோ மௌன முத்ராம். இங்க இருக்கிறவா பெருசா பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கா, எப்ப பார்த்தாலும் பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்க முடியுமா, நம்ம மீதி போது சாதாரணமா இருந்துட்டு இருக்காங்க, திடீர்னு பேசவே மாட்டாள். என்னடா இப்படி ரெண்டு கையும் அப்படி நின்ன, அப்படி நிமிந்து உக்காணன்றப்பா, நிமிந்து உக்காணுண்டு ரெண்டு கையில ஒரு முத்திரை ஒன்று போட்டுண்டு, விரலை மடக்கிண்டு ஒரு முத்திரை போட்டுண்டு, அந்த முத்திரையோட கூட இந்த முழங்கால் மேல ரெண்டு கையையும் வச்சுருப்பா, இப்படியே இருப்பாளாம், ஒன்றும் பேச மாட்டாள். இவ பேசாத இருக்கிறோம், போக இவர் வந்து எத்தனையோ வருஷமாச்சு இவர் பேசி, ஆகையால இவர் பெரிய மகான்னு போய் அந்த மகான்த்துவை போய் தெரிவிக்கிறது இல்லை. ஒரு நாளில் கொஞ்ச நாளை தான் பேசுவார், மணிக்கணக்கில் இவர் பேச மாட்டார் சொல்லுவார். இது மகான்த்துவம்னு சொன்ன உடனே இவரை போய் சேவிக்கிறது. அப்போ இவ ஏன் பேசாது இருக்கான்றத சூக்ஷமா கவனிச்சு பார்க்கணுமா. இது டம்பனுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, இது இவனுடைய அட்டகாசம் தானே, இவனுக்கு தர்ப்பனுக்கும் டம்பனுக்கும் தெரியாத விஷயமான இது. இவ உடனே சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யாரன்னா பெரிய மனுஷன் வந்தான்னாக்க அவனுக்கு புத்தியில ஏடுற மாதிரி சத்விஷயங்களை உபதேசம் பண்ணணும், இவருக்கே உபதேசம் பண்ண தெரியாது, கொஞ்ச நாள் முன்ன வரைக்கும் பேசின்றிருப்ப, யாரோ ஒருத்தன் வரான்னு உடனே அந்த மௌன உரத்தத்தை அனுஷ்டிக்கிற மாதிரி பாவனை பண்ண வேண்டியது, அவ வந்து சேவிச்சுட்டு தட்டுத்தட்ட பழத்தை கொடுத்துட்டு ரூபாயை கொடுத்துட்டு போயிட்டாள்னாக்கா அப்புறமா எப்படி சேவிக்கணுமோ அதை எப்படி என்ன பேசணுமோ அதை பேசுவார். அப்பட்டு பணிதி பாவாது விப்ரதோ மௌனமுத்ராம், மௌனமுத்ராம் விப்ரதா, அப்பட்டு பணிதி பாவாது, இவளுக்கு நன்னா பேச தெரியாது, வாய் தெரிஞ்சா உளருவா, முன்னு பெண்ணு முரளா முரணாக சொல்லுவார். ஆகையால இவ மௌன முத்திரைய அனுஷ்டிக்கிறாளாம். அனிதர சரணத்வாது ஆதிருத்தோன்யோன்யசங்காம். இப்படி ஒரு ஏமாத்திரவாளாவே இருக்கிறபடினால வேற யாரும் இவாள் லட்சியம் பண்ண மாட்டார். இவாளே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தன்னை கவனிச்சுக்கிறவாளா இருப்பாளாம். ஏன்னா அவளுக்கு தான் தெரியும், தன்னுடைய சுபாவம் தனக்கு தான் தெரியும், தன்னை மாதிரி தான் அவளும் இருக்கான்றது தெரியும், பாம்பின் கால் பாம்பறையும்னு சொல்லுவா. இப்படி இருக்கிறவாக்கிறதுனால அனிதர சரணர், வேற யாரையும் சரணமாக அடைய மாட்டார்கள், வேற யாரும் கவனிக்க மாட்டார், வேற யாரையும் விசாரிக்க மாட்டார், இவாளே ஒத்தருக்கு ஒத்தர் கவனிச்சுக்கிறவாளா இருந்துப்பாளாம். அனிதர சரணத்வாது, இவ கணக்கு பெரிய வித்வான்களா இருந்தான்னாக்க இந்த ஊர் இல்லைன்னா எந்த ஊருக்கான எந்த ஊருக்கு போனாலும் அவளுக்கு கௌரவம் இருக்கும். அப்படிப்பட்ட வித்வான்கள் இருக்கு. வந்து ராஜா சுதேசே பூஜ்யத்தே ராஜா வித்வான் சர்வத்திர பூஜ்யத்தேன்னு சொல்லப்படுகிறது. ராஜா அந்த ஊர்ல தான் அவனுக்கு ஒரு கௌரவம், வெளியூருக்கு போயிட்டான்னாக்கா அந்த ஊர் ராஜா இங்க வந்திருக்கான்றதுனால அவனுக்கு ஒன்றும் பெரிய கௌரவம் கிடையாது. வித்வான் சர்வத்திர பூஜ்யத்தே, வித்வானா இருந்துட்டு இருக்கிறவன் எந்த ஊருக்கு போனாலும் கௌரவம் இருந்துட்டு இருக்கு, இவன் வித்வானா இல்லை, ஆகையால தான் மௌனமா இருந்துட்டு இருக்க மாதிரியும்
வேற ஊருக்கு போனா தனக்கு கௌரவம் இல்லைன்ற தன்னை யாரும் விசாரிக்கிறவா இல்லைன்றதுனாலையும் இவர்களை ஒத்தருக்கொத்த தானே விசாரிச்சுக்கிறவாளாக இருந்துருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அகதி விஹித பிக்ஷா விரத்தய கேதிதேதே. இவெல்லாம் பிரம்மச்சாரியா இருப்பாளாம், மகந்துகள்லாம் பிரம்மச்சாரியம், சன்னியாசியும் கிடையாது, அதே சமயத்துல பிரம்மச்சாரியா இருப்பாளாம். ஏண்டா பிரம்மச்சாரியா இருந்துருக்கா? இந்த பிரம்மச்சாரிகள்ல ரெண்டு விதமான பிரம்மச்சாரி இருந்துருக்கா. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவா நினைக்கிற பிரம்மச்சாரி, அதாவது தீனெல்லாம் பண்ணது பாடு காலம் வரைச்சே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவா, இது ஒரு மாதிரி பிரம்மச்சாரி. அடுத்தது நைட்டிக பிரம்மச்சாரின்னு சொல்லி சொல்றது, கல்யாணமே வேணாம் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரி ஆசிரமத்திலேயே இருந்துட்டு போயிடுறேன்னு சொல்றவா இருந்துருக்காளே, அவ நைட்டிக பிரம்மச்சாரி. இங்க அந்த பக்கத்துல இருக்கிற மடத்துல இருக்கிறவள்லாம் பிரம்மச்சாரியா மகத்துவா இருந்துருக்கவள்லாம். அவள்லாம் ஏன் பிரம்மச்சாரியா இருந்துருக்கா அப்படின்னா, அகதி விஹித பிக்ஷா விரத்தயா கேச்சிதேதே. எதை கேச்சித்து இங்க இருக்கும் சிவர்கள் சிலர் யாரும் பொண்ணு கொடுக்கல, அதனால பிரம்மச்சாரியா இருந்துருக்க. பொண்ணு கொடுக்குறவா இருந்தாள்னாக்க இவ கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பா, என்னைக்கோ கொடுத்தனும் பண்ணிட்டு இருந்துருப்பா. சரி என்ன பண்றதுன்னு பார்த்தா, சரி மகந்துவா ஆயிடுவோம் நான், போ பொண்ணு கொடுக்காதனால நான் என்ன பண்றேன். அகதி விஹித பிக்ஷா விரத்தய கேதிதேதே. இத சுவாமி அந்த காலத்துல சொல்ற சாய்க்கிறே. இந்த காலத்துல வைதிக குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பசங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வேதனை தான் இருந்துருக்கு. அண்ணா அத்தியனம் பண்ணியிருப்பான், அண்ணா சம்பாதிச்சிருப்பான், எல்லாம் இருக்கும். ஆனா அந்த வைதிகனா இருக்கிறதுனால யாருமே பொண்ணு கொடுக்க முன்வர மாட்டான். இதுதான் ரொம்ப ஒரு சோச்சனீயமான சூழ்நிலை. இதனால வைதிகால இருக்கிற பசங்கள்ல எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகாத இருந்துருக்கு. அப்படி கல்யாணம் ஆகணும்ன்றதுக்காக தான் வைதிகமா இருக்கிறத விட்டு தொலைச்சவா எத்தனையோ பேர் இருக்கு. இது நாம வைதிகமா இருக்கிறதுனாலதான் யாரும் நமக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்றா. சரி நம்ம எத்தனை நாளை கல்யாணம் பண்ணிக்காத இருக்கிறது, நமக்கு ஒரு ஆதரவு வேணுமே, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆதரவு வேணுமே என்பதற்காக சரி நம்ம வைதிகம் வேணாம் போயிட்டு போறதுன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வைதிக ஒரு வேதனையோட நான் சொல்றேன். நான் இன்னைக்கு நாத்துல வைதிக சமூகத்துல பெண்கள்லாம் வைதிகளாக இருக்கிறவன் எப்படிப்பட்டதான உடைகளை உடுத்திக்கணுமோ, நடிச்சா இருக்க திண்டு புடவை உடுத்திண்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கணுமோ அது உடுத்திக்கிறதே இல்லை. இன்னைக்கு லௌகிக்கள் மாதிரிதான் அவளும் இருந்துருக்கா. ஒரு ஆத்துல கூட சுத்தமா எச்சல் இல்லாத தலையே கிடையாது. இது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதாச்சே நாம இப்படி பண்ணணுமே தெரியல. வர்ஜா வர்ஜம் இல்லாத எல்லா பதார்த்தத்தையும் சாப்பிடுறேன், எங்க வேணா சாப்பிடுறேன். இதெல்லாம் யார் பண்றானோ அவனுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் ஆகுது. இதுல ஏதனா ஒரு அம்சத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு விரும்பலைன்னாக்க அவனுக்கு கல்யாணமே ஆகுது. இது வைதிகனுக்கு போவேண்டாம், லௌகிக்கனுக்கு. லௌகிக்கனா இருக்கிறவாள் கூட என் பையன் திருமணம் எட்டுப்பான், நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணுவான், ரெண்டு மூணு வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணுவான், நித்தியம் திருமணம் எட்டுப்பான், திருமணம் எட்டுண்டே ஆபீஸுக்கு போவான்னா அவன் பிச்சு பைத்தியம், வைதிக பிச்சு, அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். இல்ல வேற ஒண்ணுமே பண்ண மாட்டான், மீதி என்ன எல்லாம் இருக்கு நீங்கள்லாம் எப்படி வேணா இருக்கலாம். வாணா சுவாமி எனக்கு அப்படிப்பட்ட இடத்துல எனக்கு சம்பந்தம் வேண்டாம். இப்படி எத்தனையோ தட்டி போறது வைதிகமா சந்தியாவந்தனம் பண்ணோம்னு நினைக்கிற பசங்களுக்கு, லௌகிக வாசிப்பு வாசிச்ச பசங்களுக்கு கூட கல்யாணம் நடக்கிறது இல்லை. இது என்ன ஆகி போறது, நாளுக்கு நாள் மேட்ரிமோனியல் காலத்துல அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாயிட்டே வருதே தவிர
ஒன்றும் குறைஞ்சப்பாடாகவே தெரியல. இப்படி தான் அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாளான்னு அந்த காலத்தில். ஆனால் அந்த காலத்தில் கூட சில பேருக்கு ஏழையாக இருந்தாக்கா பொண்ணு கொடுக்க மாட்டாளாம். என்ன சுவாமி தேசிகன் காலத்திலேயே அது இருந்திருக்கு. அந்த பிரம்மச்சாரியை விட்டு பார், நீ ஏழையாக இருக்கா, அதில் தான் உனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றா. தேசிகனுக்கு போய் கேளு, பணம் வரும்னு சொல்லி சொன்னாங்க. தேசிகனை போய் கேட்குறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, யாரும் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்றா. ஏன் பொண்ணு கொடுக்க? அண்ணா தானே படிச்சிருக்கேன், அத்தியனம் பண்ணியிருக்கேன் சார், எல்லாம் இருக்குது, நான் ஏழையாக இருக்கேன், நிச்சயம் பௌதி பெற்றான்னு சொல்லி நான் பெற்றப்போ வாங்கி சாப்பிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன், ஆகையால் பண்ண மாட்டேன்றான். ஆகையால் எல்லாரும் சொன்னால் நம்ம கேட்டால் பணம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னான். அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். சுவாமி அவரிடத்துல வந்தாக்கா யாரையுமே வெறுங்கையோடு திருப்பி அனுப்ப மாட்டேன். யோகா ரொம்ப துரித மனதோ எட்வதை காந்தேப்தம் தர்மம் பிராப்தம் பிரதம மிகையே தாரயந்தே தனாயாக தேஷாம் பூமேகே தனபதி கிருஹாத்து அம்பராத் அம்புதேர்வா தாரா நரியாந்தி அதிகம் அதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம். அந்த பெருந்தேவி தாயாருடைய கட்டாட்சம் கணக்கு இருந்துட்டோம்னாக்கா மடியை பிடிச்சிருந்தாக்கா குபேரன் வீட்டிலேருந்தோ குபேரனுடைய இடத்துலேருந்தோ சமுத்திரத்துலேருந்தோ எங்கேருந்தோ தாரா நிறியாந்தி அதிகம் அதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம் வசூனாம் வாஞ்சிதானாம் பணம் ஓடணும்னு ஆசைப்படுறவளுக்கு அப்படியே கொட்டும். அது தேசிகனுக்கு இருக்கிற தாயாரத்தில் இருக்கிற ஒரு பக்தி விசேஷம். தேசிகன் காண்பிக்கிற வாழ்க்கெல்லாம் தாயார் அனுகிரகம் பண்ணுறாராம். அந்த தேசிகனிடத்துல பக்தி இருந்துன்னா போகிறோம், நமக்கும் தாயாருடைய ஒரு அனுகிரகம். சத்திர சாயா சுபகரத தாமர ஸ்வேரபாசா ஸ்லாகா சப்து சிரவண முதிதா சகுண சஞ்சரந்தின்னு சொல்லி சொல்கிறார் சுவாமி தேசிகன். அவருக்கு இருக்கக்கூடிய தாயாருக்கு பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சத்திரம் கூட அவங்கெல்லாம் என்னென்ன வைபவங்கள் உண்டோ அப்படிப்பட்ட வைபவங்கள் எல்லாம் அந்த பிராட்டியினுடைய திருவடியை ஆசிரியக்கிறவாளுக்கு, அதுவும் சுவாமி மூலமாக பிராட்டியினுடைய திருவடியை ஆசிரியக்கிறவாளுக்கு சுத்தமாக கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தெரியாதவளாக இருந்துருக்கா அவள்லாம். அவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகாததுனால பிட்சுக்களாக ஆகிட்டாளாம். அகதி விஹித பிக்ஷா விரத்தய கேட்டிதே தீம் சிர விதிருத துரங்க பிரம்மச்சரியா மகாந்தகாம் சிர விதிருத துரங்க பிரம்மச்சரியா விதாந்த மகாந்தகா அப்படின்னா இவெல்லாம் பெரிய மகந்துகளாக இருந்திருக்கா. இந்த மகந்துகள் இந்த குதிரையினுடைய பிரம்மச்சரியம் மாதிரி இருந்திருக்கா. குதிரையினுடைய பிரம்மச்சரியம்னாக்க குதிரையை ஓட்டி வந்துடுறா, பெண் குதிரை ஒன்று இருக்கும், ஆண் குதிரை ஒன்று இருக்கும். ஆண் குதிரையை ஓட்டி வந்துட்டா பேடையே நினைச்சுட்டு இருக்கும், அந்த பெண் குதிரையே நினைச்சுட்டு இருந்துருக்கும். நாம் எப்போ பெண் குதிரையோட சேரப்போகிறோம் சேரப்போகிறோம்னு நினச்சிட்டு தான் அது வந்து அது வண்டி ஓட்டுறதோ மீது என்ன காரியம் பண்ணுறதோ தேர் ஓட்டுறதோ அதுக்கு போயின்ட்டு இருக்க போகிறது. அந்த மாதிரி பிரம்மச்சரியம் தான். நமக்கு யாரானா பொண்ணு கொடுப்பாளா, நம்ம எப்போ கல்யாணம் பண்ணி போகிறோம்னு தெரியாதவாளா, எப்படி இருந்துருக்கிறவா, இங்கே இருந்துருக்கா. இவாளுக்கு கடைசியில் பேர் என்னடன்னா மகந்துகள்னு பேர் என்பதாக சொன்னார். இப்படி ஒரு பார்த்துட்டு அவன் பார்க்குறான், கை தட்டி சிரிக்கிறான், கையை உதறின்ட்டு சொல்கிறான் அந்த வார்த்தை. அனல்பமத பித்தனை அனுபருத்தமான கிரகை அஜல் பரண கற்கசை அபரிதிருஷ்ட தர்க்கிரமை அதத்திய நியமஸ்தை அனதிவத்தடம்போத்தியமை அசிட்சித சமத்கிருதை அலமசத்பிரேதாதிருஷை. தம்பத்துக்கு அசுரம் பண்றவாய் வல்லா இருக்கும். இது தர்ப்பனுடைய வார்த்தை, இது கர்வனுடைய வார்த்தை. இது தாயனமோ ரொம்ப வசதி மாதிரி நினைச்சிருந்து அந்த தம்பனை பார்த்து சொல்லி சொல்றாரு. அனல்ப மத பித்தளை, இவளுக்கு கொஞ்சம் நஞ்சம் பிச்சு ஏறி போலையும் தம்பத்துக்கு அப்புறம் பண்றவா, ரொம்ப ரொம்ப பிச்சு ஏறி போய் தான் தம்பத்துக்காக பண்ற. அது அனபருத்த மானகிரகை, மானம் அப்படின்னாக்கா அகங்காரம், அகங்கார ஏவ கிரகம். அனபருத்த மானகிரகை அப்படின்னு சொல்லி சொல்ற, அது அந்த அகங்காரம் மாதிரி இருக்கேன், அது ஒரு தடங்கள் இல்லாமல் ஒரு பேயாட்டம் மாதிரி பிசாசாட்டம் ஆடின்ட்டு இருக்கு.
முதல் படியே என்னென்ன? அகங்காரம் இருக்கக்கூடாது. என்னது யான் என்பது இல்லாதது. சுவாமி சாகிறார், என்னுடையது நான், என்னுடையது என்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இது இல்லாமல் அகங்காரத்தின் கர்ப்பமாக அகங்காரத்தோட இருந்திருக்கலாம் வாழலாம். அதையால அனபருத்தமானி மானகிரகி அனபருத்த அனப மானகிரகமானது அகங்காரமானது தடை செய்யப்படாததாக இருந்திருக்கு. அப்படின்னா அது பெரியாட்டம் போடுறது அகங்கார கர்ப்பம். அஜல்பரண கற்கசைகி சரி, பெரிய பண்டித்தாளா கணக்கு இருந்தாள்னாக்கா வாதப்போர் புரிந்து ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கலாம். ஆனா இவெல்லாம் ஒன்றும் வாசிக்காதுவா. ஆகையால இந்த வாதம் பண்றதுக்கு தெரியாதவர்களாக இருந்திருக்கான். அபரிதிருஷ்ட தத்துவக்ரமைஹி, அதோட மாத்திரமில்ல இவாளுக்கு தத்துவஸ்தி சேத்தன தத்துவம், அச்சேதன தத்துவம், ஈஸ்வர தத்துவம்னு சொல்லக்கூடிய தத்துவத்ரயம், இந்த மூணு தத்துவங்களை பத்தி உண்மையான நிலைப்பாடு தெரியாதவாளாக இருந்திருக்கா. இவாளும் பழிக்கணுமே, எப்படி பழிக்கிறது? இவாள்லாம் டம்பத்துக்கோசரம் பண்றவா? இப்படி டம்பத்துக்காக பண்றவா? அதத்திய நியமஸ்திதைஹி அனதிவிருத்த டம்போத்யமைஹி, அதத்திய நியமஸ்திதைஹி, சாஸ்திரத்துல சொல்லிருக்கக்கூடிய நியமங்கள், அந்த நியமங்களை அனுஷ்டிச்சாள்னாக்கா அது நியாயம். சாஸ்திரத்துல சொல்லாததாக தானே ஒரு நியமத்தை அனுஷ்டிக்கிறது. இப்படி நியமத்தை அனுஷ்டிக்கிறவாளாக அவளா இருந்திருக்க. என்னடா பண்றதுன்னா தாடி வளர்த்துக்கிறது. தாடி வளர்த்துக்கிறதுன்றது என்னத்துக்குடா தாடி வளர்த்துக்கிறது? எனக்கு நான் தீர்மானம் பண்ணிட்டேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் 6.5 கிலோ, நான் தாடி வளர்க்கறது. எந்த சாஸ்திரத்திலையும் இந்த மாதிரி தீட்சைன்றது சொல்லலை. கல்யாணம் பண்ணிட்டோமானாக்கா 6 மாசம் தீட்சை சொல்லியிருக்கு. ஸ்ரீமந்த குழந்தை பிறந்து பிறக்கிறதா இருந்ததுனாக்கா, மனைவி கர்ப்பமானாள்னாக்கா என்னைக்கு கர்ப்ப நிச்சயம் ஏற்படுறதோ அன்னையிலேருந்து குழந்தை பிறந்து புண்ணியாவச்சனத்துக்கு முதல் நாள் வரைக்கும் தீட்சை தாடி வச்சுக்கணும், சவரம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இதுதான் சாஸ்திரம். மாதா பிதாக்கள் எதனா இல்லாத போயிட்டாள்னாக்கா அந்த சமயத்துல தீட்சை, அந்த வருஷத்துல சவரம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, தீட்சை எல்லாம் சொல்லியிருக்கு. சில மாசங்கள்ல புரட்டாசி மாசத்துல பண்ணிக்கூடாது, ஆடி மாசத்துல பண்ணிக்கூடாது, மார்கழி மாசத்துல பண்ணிக்கூடாது, இப்படி இல்ல சில மாசங்கள்லாம் பண்ணிக்கூடாதுன்னு இருக்கு. அப்பெல்லாம் தீட்சை வைக்கிறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா நிஷ்காரணமாக அத்திய நியமஸ்திதைஹி, இவர் தாடி வச்சுட்டு இருக்காரு, என்ன விசேஷம் அப்படின்னா அவர் ஏதோ ஒரு நியமம் பண்ணிருக்காரு, தான் ஏதோ சங்கல்பம் பண்ணிட்டு இருக்காரு, இந்த காரியம் முடிகிற வரைக்கும் தாடி வச்சுட்டு இருக்கிறது நிட்டு வச்சுட்டு இருக்காரு. நான் இது நிறைய பேர் பண்றா இன்னைய தினத்துல. இது சாஸ்திரம், அது எனக்கு சில சமயங்கள்ல சில யோசனை வரும், நான் சொல்ற இந்த வார்த்தைகள் யாருக்கானா தவறாப்படுமா என்னன்றது தெரியல. அது எதனா பாகவத அபிச்சாரத்துல முடிஞ்சு போயிடு போறதுன்னு ஒரு பயமும் எனக்கு இருந்துருக்கு. அதே சமயத்துல சுவாமி என்ன சாய்க்கிறாரோ அதை நான் சொல்ல வேண்டி இருக்கு. ஆகையால இது எல்லாருக்குமேன்னு சொல்லல, இதுக்கு எக்ஸப்ஷனும் சில பேர் இருக்கா, மகான்களா இருந்தாள்னாக்கா அவ விஷயத்துக்கு அவ விஷயத்துல இது அப்ளிகபிள் இல்லை. இது பொதுப்படையா லோகத்துல அனுஷ்டானம் பண்றவாள் விஷயத்துல இத சொல்லி சொல்றோம் நான். அதத்திய நியமஸ்திதைஹி, எங்காத்துல இது வழக்கம் இல்லை, இது ஒரு நியமம். என்னடா பண்ற, மகாலய பட்சம் வரப்போறது, அப்புறமா சில சமயங்கள்ல அஷ்டக அனுஷ்டகம் வருது. இவ என்ன பண்ணுவா? இவ அப்பாவோ அம்மாவோ, அதான் அப்பாவோ தாத்தாவோ யாரோ ஒருத்த தெரியாததுனால
அதை அனுஷ்டிக்காது இருந்துட்டாங்கனாக்கா திருவிழா இல்லை மகாலய புருஷன் தர்ப்பணம் பண்ணணும். இது பித்திருக்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு மகாலய புருஷத்தில் இருந்துருக்கா. நம்ம சேர்ந்தவன் நமக்கு இப்போ இந்த மகாலய சாத்தம் பண்ணி நமக்கு தர்ப்பணம் பண்ண போகிறேன். இந்த தர்ப்பணம்ன்றது ஒரு வருஷ காலம் வரைக்கும் நமக்கு ஒரு ஜீவிக்கையாக இருக்கும். இன்னும் பித்திருக்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு நம்மளை சுற்றி சுற்றி வந்துருந்துருக்காளாம். அப்படி சுற்றி சுற்றி வந்துருக்கச்சே அவளுக்கு நம்ம கொடுக்காத போயிட்டோம்னாக்கா மகாபாபம் நமக்கு. நிராசா பிதரோகதாகன ஐப்பசி மாதம் வரைக்கும் காத்துருக்காளாம். ஐப்பசி மாதம் அமாவாசை வரைக்கும் இந்த மகாலய பட்சம் தர்ப்பணம் பண்ணுவானா இவன் பண்ணுவானா இவன் பண்ணுவானான்னு பார்த்துட்டு இருப்பாளாம். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே விருஷிகம் வந்த பிற்பாடு கார்த்தி மாதம் வந்த பிற்பாடு சரி போ ஆ விருஷிக தரிசனம் கார்த்தி மாதம் வந்த பிற்பாடு இனிமே பண்ண மாட்டான் போ நமக்கு கிடைக்கல போகும்னு சொல்லிட்டு பித்திருக்கள்லாம் போயிடுவாளாம். இது மகாலய பட்சத்துக்கு ஒரு ஏற்றம் சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட லௌகிக்கள்லாம் கூட இதில் என்னென்ன இதை சொல்கிறவா மகாலய பட்சம் சாஸ்திரத்தில் விதிச்சிருக்கு. சாஸ்திரத்தில் விதிச்சிருக்கிறதுனால நீ பண்ணணும்னு சொன்னாக்க எத்தனையும் சாஸ்திரத்தில் விதிச்சிருக்கிறது பண்ணாத போகிறோம் அந்த மாதிரி எதுவும் பண்ணாத போயிடலாம் அதை பற்றி பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிடுவா. ஆனால் இது மகாலய பட்சம் பண்ணாதான் உங்கள் பசங்களுக்கெல்லாம் க்ஷேமம் உண்டாகும். இது பண்ணாத போயிட்டுமானாக்கா பித்திருக்கள் சபிச்சிடுவா என்ன கணக்கு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுவும் ஜோசியராக ஒருத்தர் கணக்கு சொல்லிட்டாங்கனாக்கா அப்போ எல்லாரும் பண்ணுவார். இதுதான் லோகத்தில் இருந்துச்சு. அப்போ சில பேர் சாதாரணமாக இருக்கிறதே எல்லாம் நன்னாவே இருக்கிறவாளா இருந்தாள்னாக்கா அவள் இடத்துல போய் மகாலய பட்சம் பண்ணோன்னு சொன்ன எங்கள் அப்பா பண்ணினதா தெரியல எங்கள் தாத்தா பண்ணினதா தெரியல நான் மாத்திரம் என்னதை பண்ண எங்கள் காட்டில் இது வழக்கம் இல்லை இப்படி சொல்லிட்டு பண்ணாத போயிடுறவாளும் இருக்காளும் இல்லையா. இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் எங்கள் காட்டில் ஆராதனெல்லாம் பண்ணுறதில்லை. மாதத்துக்கு ஒரு வாட்டி என்னைக்கானா வாத்தியார் வந்தேன்னாக்கா அன்னைக்கு பொட்டி திறந்தா அதிகம் நிச்சயம்லாம் எங்கள் காட்டில் ஆராதனை பண்ணுற வழக்கம் இல்லை. எங்காட்டில் ஏகாதசி அன்னைக்கு வந்து யாரும் உபவாசம் இருக்கிற வழக்கம் இல்லை. சொஜ்ஜி எல்லாம் பண்ணுற வழக்கம் இல்லை. வெறும் அரிசியை வறுத்துட்டு சாதமே தான் சாப்பிட்ற வழக்கம். இப்படி எங்காட்டில் வழக்கம் இல்லை எங்காட்டில் வழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தப்பு காரியத்தை பண்ணுறது. அதே மாதிரி செய்யக்கூடாத காரியம் அதாவது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் விட்டுறது செய்யக்கூடாத காரியத்தை இதுதான் எங்கள் காட்டில் வழக்கம்னு ஒரு தப்பு காரியத்தை பண்ணுறேன். இப்படி இவர்கள்லாம் ஒரு நியமங்களை வச்சுருக்க அழகாக இருந்துருக்காங்க. அத்த நியமஸ்திதை அனதிவிருத்த டம்போத்யமைஹி அனதிவிருத்த டம்போத்யமைஹி இது மொத்தம் என்ன டம்பத்துக்காக பண்ணுறது. வச்சுக்கிற நியமங்கள்ல எல்லாமே ஒரு வெறும் தம்பத்துக்கான முயற்சியை விடாது பண்ணுறது. நாம் ஏகாதசி உபவாசம் இருக்குன்னு சங்கல்பம் பண்ணிக்க வேண்டிய யாரானா பார்த்தாங்கனாக்கா நான் உபவாசம் சொல்லிக்கிறேன். யாரும் இல்லைன்னு சொன்னோம்னாக்கா என்ன இருக்கோ அதை எடுத்து சாப்பிட்றேன். இப்படிலாம் பண்ணுறவாடா தான் லோகத்தில் இருந்துருக்கேன். அத்தியமஸ்தி அனதிடம் விரத்தடம் போத்யமை அசிட்சிதமத்கிருதைஹி அலமசத்திஹி ஏதாதசைஹி இவா ஒரு காரியம் பண்ணுவாளாம். ஒன்றும் தெரியாத வாழ்க்கா பாருங்கோ அவளிடத்துல பெருசா உபதேசம் பண்ணுவாளாம். இது நாம் எல்லாத்தையும் பார்க்குற விஷயம்தான். அவன் இவ பார்த்து இவாளுடைய வேஷத்தை பார்த்து ஏதோ ரொம்ப பெரிய மகான் போல இருக்குன்னு நினைச்சுண்டு சில பேர் வருவா. வந்த உடனே இவாளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாவனை பண்ணிட்டு வேகமா வாழ்டத்துல உபன்யாசம் பண்ணிட்டு இருப்பார். யாரானா தெரிஞ்சவா வந்துட்டாள்னாக்கா இவ கப்புன்னு வாய் மூடின்றவா மௌன விரதத்தை அனுட்டிக்கிறவாளா போயிடுவாளாம். இப்படி அசிட்சித சமத்கிருதை அழகா பேச தெரியாது. அந்த பேச தெரியாததுனால மௌன விரதத்தை அனுஷ்டிக்கிறவளா இருக்காங்க. அலம் அசத்திகி ஏதாதிருஷைஹி ஏதாதிருஷைஹி அசத்திகி அலம் இது சொல்ற வார்த்தை இது தர்ப்பனுடைய வார்த்தை இது கர்ப்பனுடைய வார்த்தை இது இது டம்பத்துக்கோசம் பண்றவாள் இருக்காளே இப்படி இருக்கவாளை பத்தி பேசறதெல்லாம் போறோம் இது வரைக்கும் போறோம். இதுக்கு மேல இவளை பத்தி நாம ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
என்பதாக அவன் சொல்றான். இது அட்டகாசமான ஒரு வார்த்தை தான் இது. இவன் என்ன ரொம்ப யோக்கியமான, இவனும் அவனுக்கு மேல்பட்டதான், எல்லாம் கர்வம் அசலார் இடத்துல ஒரு தோஷத்தை பார்த்துண்டு இப்படி பண்றவன் தான் இவன். ஆகையால இந்த இடத்துல சொல்றதை சொல்ல முடிக்கிறான். அந்நதோ பிரசாரம் இன்னொரு பக்கம் திரும்பிக்கிறானா, அமீ புனகா அமுஷ்டி மேய யஜ்ஞோபவீத சங்கன்ன வட்சசா கரதலாவலம்பித அக்ஷமாலாக கரச்சரண நயன நயனாசாதிஷு நயன நாசாதிஷு மந்திரவர்ணானு நிரந்தரம் நியசியந்தா தீர்த்த யாத்ரோத்சுக பத்திக சார்த்த யாத்தயாத்த யாத்தாயாத்த பத்ததி பரிசர பிரதிஷ்டாபிதம் சேலாஜின குசோத்தர மாசனம் அதிதிஷ்டந்தி. எல்லாம் வடக்கு இருக்கிறவாட பார்த்து சொல்ற வார்த்தை, நம்ம பக்கத்துல ஒரு பிரகாரமா ஏமாத்துறோம், அந்த பக்கத்துல ஒரு பிரகாரமா ஏமாத்துற, எந்த பக்கத்துல இருக்கிறதோ அந்த அந்த பிரகாரத்துல ஒரு ஏமாத்திரத்துல சொல்லி சொல்ற. அந்நதோ திருஷ்டின் பிரசாரம் இன்னொரு பக்கம் திரும்பி பார்க்கிறாளா, இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தோம்னா அந்த தர்ப்பம் திரும்பி பார்க்கறான். பார்த்த உடனே இவாள்லாம் பெருசா ஒரு யஜ்ஞோபவீதம் போட்டுருக்காளாம். அந்த யஜ்ஞோபவீதம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அமீபுனக அமுஷ்டிமே யஜ்ஞோபவீத சஞ்சன்ன வட்சசா அப்படின்னு கையில பிடிச்சிருந்தாள்னாக்க கையே போறாதான், அவ்வளவு குண்டா இருக்குமா யஜ்ஞோபவீதம், அவ்வளவு தட்டியான ஒரு யஜ்ஞோபவீதத்தை போட்டு பொருள் போட்டுக்கிறதுன்றது இருக்க, இது ஸ்வரூபத்துக்காக போட்டுக்கிறது. இது தடியா போனல இருந்தா சௌரியமா இருக்கும், முதுகெல்லாம் சொரியறதுக்கு இத்த இப்படி திருப்பி இப்படி இப்படி பண்ணி முதுகு சொரிஞ்சுக்கலாம். ஆகையில தடியா போனல் கூட சுவாமி மெல்லிசா போனல் இருந்தாக்கா கஷ்டமா இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். இல்ல சில பேர் கேட்பா, தடியா போனல் இருந்தா படுத்துண்டா உறுத்துறது, ஆகையில ரொம்ப மெல்லிசா போனல் கொடுப்பீங்கன்னாக்கா அது உறுத்தாது இருக்கும், இல்ல தடியா போனல இருந்தா படுத்துக்கிட்டே கைட்டி வச்சுட்டு படுத்துக்கிற மாதிரி இருக்கு, அது வேண்டாம் சுவாமின்னு சொல்லுவாங்க. இது போனல் எப்படி இருக்கணும், இது யஜ்ஞோபவீத நிர்மாணம், யஜ்ஞோபவீதம் போனல் எப்படி நிர்மாணம் பண்ணணும்ன்றத சுவாமி தேசிகன்னு சாச்சிருக்காரு. அதுக்கப்புறமா யஜ்ஞோபவீதம் எப்படி பிரதிஷ்டை பண்ணணும், அதுக்கப்புறமா எப்படி போனல் போட்டுக்கணும்ன்றதெல்லாம் சொல்லி சுவாமி யஜ்ஞோபவீத காரிக்கைன்னு சொல்லி சில ஸ்லோக ரூபமா சுவாமி தேசிகன் சாச்சிருக்க. அதெல்லாம் எவ்வளவோ நியமங்களோட போனல் நோக்கணும், சாப்பிடாத போனல் நோக்கணும், செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இதுல எல்லாம் போனல் நோக்கக்கூடாது, நோக்கக்கூடாது. அதோட மாத்திரம் இல்லை, இந்த பூனலை நோக்கிச்சு வந்து இதுக்கு இன்னும் பஞ்சிலேருந்து பறிச்சு அதுக்கு அடுத்துலேருந்து எடுத்து அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சம்ஸ்காரம் இதுக்கு பஞ்சு பட்ட பாடுன்னு சொல்லி 32 சம்ஸ்காரம் இதுல இருந்துருக்கு. பஞ்சு அந்த செடியிலேருந்து பறிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு இது நூலா ஆக்கிறதுக்குள்ள, இது பூனல் நூக்கிறதுக்கு ஒரு விஷயங்கள், அதுக்கப்புறமா முறுக்கிறதுக்கு சில மந்திரங்கள்லாம் இருக்கு. அனத்தியனத்துல பூனல் நூக்க கூடாது, அனத்தியனத்துல பூனல் முறுக்க கூடாது, இப்படி எத்தனையோ நியமங்கள்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட நியமங்கள் எல்லாம் பரிபாலனம் பண்ணிட்டுதான் பூனலை நோக்கணும். இது பெரியவாள்லாம் அப்படிதான் பண்ணுவார். அப்படி என் திருத்தகப்பினார் அப்படி உட்காண்டிருந்தாக்கா அனாயாசம் அவர் பாட்டுக்கு கண்ணை மூடிண்டே பூனலை நூத்துருவேன். நாமெல்லாம் உட்காண்டமானாக்க இது ரொம்ப நாள் கழிச்சு அந்த காரியங்களை சில காரியங்களை பண்ணா அது சரியா வரதான் வராது. அதனால என்ன ஆகும்னாக்கா, அவர் 20 நிமிஷத்துல பண்ற காரியம் எனக்கு 1 மணி காலம் ஆயிடும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா பிரயத்னத்தை விடாத பண்ணவோன்னு நிச்சயம் பலன்றது சித்தமா இருக்கும். இங்க இருக்கிறவள்லாம் தம்பத்துக்காக போனல் போட்டுன்னு இருக்கிறவா, நிஜமா போனல் போட்டுக்கணும்னு அந்த யஜ்ஞோபவீத பிரகாரத்துக்கு போட்டுந்தவா இல்லை, ஆயால் தடிதடியா போனல் போட்டுன்னு இருக்கானா. அமீ புனக அமுஷ்டிமே யஜ்ஞோபவீத சஞ்சன்ன வட்சசா அப்படியே மார் மொத்தம் மறைச்சுன்றதா. கையில வேற அக்ஷமால வச்சுருக்கா வீட்ஸ், இது என்றதுக்கு அப்புறம் வர அக்ஷமால அப்படியே வந்து பகவன் நாமாவ அக்ஷமா இது பண்றது. இப்ப இந்த காலத்துல ஒரு எனக்கு உங்களுடைய இந்த அங்கம் முடிகிற வரைக்கும் வந்து ஒரே ஒரு குறிக்கோள் தான் எனக்கு,
சுவாமி என்ன சாய்க்கிறாரோ அதை சொல்றேன், அவ்வளவுதான். ஆனா சுவாமி அன்னைக்கு சாய்ச்சதெல்லாம் இன்னைய தினத்திலையும் நடந்துட்டு இருக்குன்றத தான் நான் அப்பப்ப தெரிவிக்கிறேனே தவிர நான் யாரிடத்துலயும் படலை, அதாவது தப்பா நடந்துக்கல, தோஷம் சொல்லலை. இப்ப சில பேர் என்ன பண்றாங்க, பெருசு பெருசா போன்ல போட்டுக்க வேண்டியது, கையில ஒரு அட்சமாலையை வச்சுட்டு என்னண்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்பெல்லாம் கூட சில பேர் பாக்குறோம் நம்ம, இவ என்ன பண்றா, கையில ஒரு பை இருக்கும், பையில ஒன்று கையை மாட்டின்னு இருப்போம், அது உள்ள கையை வரல வச்சுட்டு அட்சமாலையை ஒரு எண்ணின்னு இருப்போம். அஸ்திகாலா இருந்து ராமநாமத்தை எண்ணின்ற காலம் கிருஷ்ணநாமத்தை எண்ணிருந்தாள்னாக்கா அது வரவேற்க வேண்டிய விஷயம். அசலாருக்கு ஏமாத்துறதுக்காக ஒரு டம்பத்துக்காக பண்றவளா இருந்தாக்கா அது வேற வேண்டிய விஷயம். இது ரெண்டையும் நாம வேண்டிய விஷயம். கரச்சரண நயன நாசாதிஷு மந்திரவர்ணானு நிரந்தரம் நிசந்தகாம் அப்படின்னு நியாசம் பண்றது, ஜபம் பண்ணச்சே அங்கநியாச கரநியாசம்லாம் பண்றது. இந்த அங்கநியாச கரநியாசம் பண்றதுன்னு வரைச்சே அதுக்கு எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி எந்தெந்த கையை வச்சுக்கணும், எந்த விரலை வச்சுக்கணும்னு எல்லாம் சொல்லியிருந்துச்சு. அது எந்த சமயத்துல ஜபம் பண்றோமோ ஜபம் பண்றதுக்கு முன்னதான் அந்த காரியத்தை பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அங்கநியாச கரநியாசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு பாவனை பண்ணிட்டு சடக்கு போட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாளாம் நிரந்தரம் நிசந்தகா. சரி, இப்படி எல்லாம் வஸ்துதா இவ தியானம் பண்றதுக்கோ ஜபத்துல உற்சாகமா இருக்கிறவாள்னாக்க ஏகாந்தமா இருக்கிற இடத்துல போய் உட்காந்து தனிமையில உட்காந்து இப்படி அங்கநியாச கரநியாசம் பண்ணி கையில இருக்கிற அக்ஷமாலையை கொண்டு பகவான் நாமாவை ஜபம் பண்ணிட்டு மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு இருந்தாள்னாக்க அவ கொண்டாட வேண்டிய விஷயம். ஆனா இவ என்ன பண்ணுவாளாம், தீர்த்த யாத்திரோத்சுக பத்திக்க சார்த்த யாத்தயாத்த பத்ததி பரிசர பிரதிஷ்டாபிதம் சேலாஜின குசோத்தர மாதனம் அதிதிஷ்டம் தீ அப்படின்னா, அங்கேருந்து தீர்த்த யாத்திரைக்கு வரால அந்த ஜனங்கள்லாம் அந்த கும்பல்லாம் எந்த இடத்துல வருமோ அந்த கும்பல் வர இடத்துல இவ எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாளோ. அவ உட்காந்துட்டு இருக்கிறதும் எப்படி உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னா, ஒரு பட்டு, ஒரு ஆசனம் ஒண்ணு, அதுக்கு மேல ஒரு மாந்தோல், அதுக்கு மேல தர்ப்பம், அதுக்கு மேல இவ உட்காந்துட்டு இருப்பாளாம். கேலாஞ்சின குசோத்தரம் ஆசனம் அதிதிஷ்டந்தி ஹந்தைஷாம் மகாயோகினாம் அத்தியுதம் நைரபேட்சியம் ஏன ஸ்வயமபி அந்தர்ஹசந்தி அப்படின்னா, ஹந்தைஷாம் மகாயோகினாம் அத்தியுதம் நைரபேட்சம், இவெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய மகாயோகிகள். இவாளுடைய நைரபேட்சம் வேற எதையும் சார்ந்து இருக்காமல் வேற எதையுமே விரும்பாமல் இருந்துருக்கிறதுன்றது இருக்க, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எப்படி தெரியுமா, அது தானே அவளுக்கே சில சமயங்கள்ல பார்த்தோம்னாக்க ஒரு சிரிப்பு வருதான், தான் நடந்துக்கிற நடத்தை இருந்துருக்க அது சிரிப்பு வருது. இந்த காலத்துல சீன் போடுறதுன்னு சொல்லுவா, ஒரு பையன் வந்தான் அங்கேருந்து என்னண்ட வாசிக்கிற பையன், இப்ப இதுவே கூட டம்பமாயிடுமோ என்னமோ நான் சொல்ற வார்த்தை கூட அது தெரியல. அவன் வந்து என்ன சொன்னான், சுவாமியின் எல்லாம் நன்னாதான் உபன்யாசம் பண்றேர் பாடம் சொல்றேர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நிச்சயம் வந்து உங்கள்கிட்ட வாசிட்டு போறேன், எல்லாம் இருக்கு, சமூகம் வரைச்சே போட்டோஜெனிக்கா இருந்து எந்த இடத்துல போட்டோ பிடிக்கிறாளோ அந்த இடத்துல நம்ம முகம் விழுற மாதிரி நீ போய் நிக்க மாட்டேன்றே, எங்கேயோ பின்னாடி நின்றுக்கிறே, அதே மாதிரி கோவிலுக்கு போனோம் இதுக்கு போனோம்னாக்க ஏதோ சாதாரணமா கியூலயே நின்றுட்டு போறேன், நான் தனியா போறேன்னு போறது இல்லைன்னே, இந்த மாதிரிலாம் நீர் பண்ணாக்க யாருமே உம்ம மதிக்க மாட்டா, கடைசியில் உங்களுக்கு உம் வாசிப்புக்கெல்லாம் ஒன்றும் கௌரவமே இருக்காது, இது வித்வானாவே யாருமே மதிக்க மாட்டா, கொஞ்சம் சீன் போடணும் சுவாமி நீர் அப்படின்னா, அது அந்த பையனுடைய ஒரு ஆதங்கம். இப்ப இது நான் சொல்றதே கூட இதுவே ஒரு சீன் ஒண்ணு, இந்த மாதிரி நாம சொல்றான்னு சொல்றதே ஒரு சீன் தான், இது இதுவே ஒரு டம்பம் தான் சொல்லணும், இதை நான் சொல்லிக்க கூடாது. ஆனா சொல்லிட்டு இது எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல இவ பண்ற காரியங்கள்லாம் மகாயோகினா அத்தியுதம் நைரபேட்சம், எத்தையுமே விரும்பாத மாதிரி ஒரு பாவனை பண்றது, எல்லாத்தையும் வாங்கிட்டு இதுல ஒண்ணும் விசேஷமே இல்லை. ஏன்னா ஸ்வயமபி அந்தர்ஹசந்தி, இது ஒரு ஆக்டிக்ஸ்,
தனக்கு வேணாம் எதனா கொண்டு வந்து இதெல்லாம் எனக்கு எதுக்கு சுவாமி, எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேணான்னு சொன்னா கொஞ்சமா கொடுக்காது நிறைவா கொடுப்பா. ஒன்னானப்பட்ட பிரம்மவித்தா இருந்திருக்கிற ரைக்கருக்கு அந்த ராஜா போய் பிரம்மவித்தைய கத்து கொடுக்கணும்னு சொல்லிச்சு 500 பசுக்களை கொண்டு போய் கொடுக்குறான். இதெல்லாம் வேணாம் போ எனக்குன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்டேரு. திருப்பி அமைச்ச உடனே அடுத்தது என்ன பண்ணா, 1000 பசுக்களோடையும் தம் பொண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு அந்த சொல்லி பிடிச்சுட்டு இருக்கிற ஒரு ரைக்கோர் இடத்துல போய் சொல்றான். அப்போ அந்த பரீட்சையில அந்த ரைக்கோர் வந்து ராஜாவுக்கு நிஜமாகவே அந்த பிரம்ம வித்தையை அறிஞ்சிக்கணும்ன்ற எண்ணம் இருக்குன்றதுக்காக வச்ச பரீட்சையில ராஜாவுக்கு ஒரு தேர்ச்சி ஏற்பட்டதுனால அவருக்கு உபதேசம் பண்றேன்னு சொல்றார். தன்னை ரைக்கோராட்ட நினைச்சுக்க வேண்டியது, கொஞ்சமா கொடுக்கச்சே வானான்னு சொன்னோம்னா நிறைய கொண்டு வந்து கொடுப்போம், அப்ப நம்ம வாங்கிக்கலான்றது பிரச்சனை இருக்கு. அப்படி இவன் ஒன்றும் பெரிய பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ண போறதில்லை. தம்பசே மண்டிதம் தர்பமுஷ்டியாம் திராகீயாம் சங்கமபி புறத சம்பிரதிஷ்டாப்பியதண்டம் பாதோபாந்த பிரணிஹித தனானு பிராணினோ பக்தி நம்ரானு நாவேக்ஷந்தே கிதவ முனய நாமதஸ்தீர்த்த பாதாஹ. இவாளுக்கெல்லாம் தீர்த்த பாதான்னு பேரம், ரொம்ப வைராக்கியத்தோட இருந்துருக்கிறவா அப்படின்னு பேரம். டம்பசேவத்வஜமமிதயா மண்டிதம் தர்பமுஷ்ட்யா த்ராகீயம் சங்கமபி புரதஹ சம்ப்ரதிஷ்டாப்யதண்டம். இவள்லாம் கீழே ஒரு ஆசனம், அதுக்கு மேல ஒரு மாந்தோல், அதுக்கு மேல ஒரு தர்பம், அதுக்கு மேல உக்காண்டு இப்படி ரெண்டு கையும் வச்சுண்டு கண்ணை மூடிண்டு இப்படி ஒரு பெரிய ஒரு மௌனத்துல இருக்க மாதிரியும் இப்படிலாம் ஒரு பண்ணிட்டு இருக்கலாம். இவா எதிர ஒரு பெரிய தண்டம், ஒரு கொம்பு, அந்த கொம்புல ஒரு அதுல என்ன இருக்குன்னாக்கா அதுல ஒரு தர்பத்தை சேர்த்து கட்டி எதிராட்டு நிக்க ஒரு தண்ட வைணவ தண்டம் மாதிரி ஒரு தண்டத்தை அப்படி கையில பிடிச்சது அப்படிங்கிற இருக்குமா. அந்த தண்டத்தை பார்த்த உடனேயே அது அது எதுக்காசரம் ஏற்பட்ட தண்டம்னாக்கா இவ வைணவ தண்டமோ சைவ தண்டமோ இல்ல யோக தண்டமோ அந்த தண்டம்லாம் இல்லையா, டம்பசேவ தண்டம்னா இவ பண்ற யோகம்லாம் டம்பத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கா, நிஜமாவே யோகம் இல்லை இது என்பது தெரியப்படுத்துறதுக்காக பண்ற யோகம். மண்டிதம் தர்பமுட்டியா திராகீயாம் சங்கமபி புறதஹ சம்பிரதிஷ்டாப்ய தண்டம். திராகீயாம்சம் தண்டம் கமபி புறதஹ பிரதிஷ்டாப்ய, தனக்கு கண்ணெதிரே அதை பிரதிஷ்ட பண்ணி என்ன பண்ணா அப்படின்னா பாதோபாந்த பிரணிஹித தனானு பிராணினோ பக்தி நம்ரானு. இவன் காலம் கீழே பணத்தை தட்டு தட்டா பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறா, விழுந்து சேவிக்கிறா, அவள்லாம் கண்ணை திறந்தும் பாக்கறது இல்லையா. நாவேக்ஷம் தே கிதவ முனய நாமதஸ்தீர்த்த பாதாம். இவள்லாம் நாவேக்ஷம் தே அதெல்லாம் பாக்கிறதே இல்லையா, அது இவள்லாம் கிதவ முனையா கபட்ட முனிகள், இவளுக்கெல்லாம் தீர்த்தம்னு ஒரு பெயர் கொண்டவர்களாக இருந்துருக்கா. எப்படி என்னத்தை தான் சொல்றது, இன்னும் எவ்வளவோ விஷயம் இதே மாதிரி டம்பன் சொல்றான். அந்த விஷயத்தை இந்த இடத்துல நாம இது வரைக்கும் பார்த்தோம். இது சுவாமி சாய்க்கிற விஷயங்கள் மொத்தம் பார்த்தோம்னாக்க 100க்கு 100 உண்மை. இந்த மாதிரி இருக்கிறவா நிறைய பேர் இருந்துருக்கா, அவள்டேந்து அவளுடைய ஒரு வசத்துல நாம் ஆளாகக்கூடாது, சுவாமியினுடைய திருவடியில பக்தியோட நாம இருக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹான்.